வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நான் என் ஃபேஸ் காமிச்சு பேசுறேன், கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருந்தனால. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் அதாவது 2020 உண்டான அட்மிஷன், அதாவது அட்மிஷன் அண்ட் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு காலேஜ்ல இருந்து இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அண்ட் முக்கியமா ஆல் டிக்கெட்டுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க உங்க மெசேஜஸ்க்கு. அதாவது உங்க போன் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த நம்பருக்கு வந்துட்டு அவங்க மெசேஜஸ் அனுப்பிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்துட்டு சென்னையில தான், சென்னை காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. அண்ட் நவம்பர் 3 அப்போ வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கும்பகோணம் காலேஜுக்கும் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 டேஸ் கடுத்தது, அதாவது 1 டேக்கு அடுத்தது 5th வச்சிருக்காங்க. இப்போ வந்து மெசேஜஸ் வந்திருக்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபோன்ல இருந்தா டவுன்லோட் பண்ணணும் அண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்தா எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து நெட் சென்டருக்கு நீங்க எப்படி கொண்டு போயிட்டு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த வீடியோல நான் வந்துட்டு ஃபுல்லு டீட்டெயிலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அண்ட் முக்கியமா மெசேஜஸ் வராதவங்க ஒண்ணு, நீங்க வந்து காலேஜ் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. காலேஜ்ல வந்துட்டு இல்ல ஓகே நாங்க வந்துட்டு இன்னும் எங்களுக்கு ரிசீவ் ஆகல, நீங்க நெட் சென்டர்ல கேளுங்க, இல்லைன்னா உங்க போன்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது எந்த நெட் சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணீங்களோ, எந்த ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணும்போது போனீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கரெக்டா அப்ளை பண்ணிருக்கீங்களான்றத ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்க கரெக்டா செக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வேற வழி இல்லை, உங்களுக்கு காலேஜ் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ கும்பகோணத்துக்கு உள்ள இது 5ன்றது இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிதான் மெசேஜஸ் வரலாம். எதுக்கும் நீங்கள் வந்து காலேஜை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் காலேஜோட நம்பர் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயே எடுக்கலாம். அண்ட் artandculture.com அப்படின்ற வெப்சைட்டு நான் இப்போ காண்பிக்கிறேன், அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் பண்ணுறது காமிச்சிடறேன், அப்புறம் நான் வெப்சைட்டில் பண்ணுறது காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஃபோனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன், அதாவது தமிழ்நாடுன்னு, அதாவது காலேஜோட யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி தான். இப்போ வந்துட்டு வெப்சைட்டாக கொடுத்துருக்கிறது artandculture.tn.gov.in, இதுதான் வெப்சைட்டு. அதாவது இந்த லிங்க் தான், இந்த வெப்சைட் லிங்க் தான் உங்களோட வாட்ஸ்அப்க்கோ உங்களோட நார்மல் மெசேஜுக்கு வந்து வந்திருக்கும், அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி போனீங்கன்னா, ஃபோனில் இருக்குன்றனால நான் வெப்சைட் அதாவது சைடில் அந்த 3 புள்ளி கொடுத்து டெஸ்க்டாப் சைட்டு அப்படின்ற இதில் டிக் கொடுத்துருக்கு பாருங்கள், அது கொடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்க்டாப் வியூக்கு வந்துடும் உங்களுக்கு. இதில் ஆன்லைன் போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். என்டர் யுவர் ரெஃபரல் நம்பர் அப்படின்ற இடத்துல நீங்கள் ரெஃபரல் நம்பரை வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க நம்பர் அவங்களே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படி மெசேஜஸ் வராதவங்க காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு தம்பி அனுப்பினேன், அந்த நம்பரை வந்துட்டு நான் இதில் அடிக்கிறேன். ஸோ இது யாருமே நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேணாம், நான் அதை வேணால் ஹைட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு அந்த நம்பரை நீங்கள் ஃபுல்லும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு காட்டும். இதில் நான் குறிப்பிட்டு ஒரு நம்பர் நான் போடுறேன், அவங்களோட வந்துட்டு இது காட்டும் 5715. இப்போ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு தம்பி வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, அதை நான் வந்துட்டு இப்போ நான் செக் பண்ணுறேன். அதாவது ஃபுல்லும் இப்போ வீடியோ காண்டி நான் போடுறேன். இப்போ சர்ச்னு சப்மிட்டுன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா அந்த தம்பியோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுது பாருங்கள். அந்த தம்பி பேர் வந்துடும், அப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் செலக்டன்ற அந்த ஸ்டேட்டஸ் காமிச்சிரும், அண்ட் வியூ ப்ரொஃபைல் அண்ட் ஆல் டிக்கெட் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஆல் டிக்கெட் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அதாவது டவுன்லோட் இருந்தால் டூ யூ வாண்ட் டு டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் கொடுத்தோன்னா ஃபோன் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி பேக்ரவுண்டில் அவங்க அது ஓப்பன் ஆகிடுச்சு, நான் அதை காட்டலை, ஓப்பன் ஆகிடுச்சு ஃபுல்லுமே. இதுல வந்துட்டு இன்னொரு ஒருத்தவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸாம்ல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு 3 எக்ஸாம் வைப்பாங்க. 1 தியரி பேப்பர் இருக்கும் 50 மார்க்ஸ்க்கு, போர்ட்ரேட் டிராயிங்ஸ் வந்துட்டு 250 இருக்கும், அப்புறம் வாட்டர் கலர் 250 இருக்கும், மொத்தமா வந்துட்டு 500 இருக்கும். அண்ட் இந்த வாட்டி கொரோனா ப்ராப்ளம்னால வந்து
வெறும் பென்சில் ஸ்கெட்ச் மட்டும்தான் வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணும் போதே கீழே டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் போட்டிருப்பாங்க, என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு பென்சில் ஸ்கெட்ச் மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேரா போங்க. அண்ட் நிறைய ஃபார்மாலிட்டி போட்டிருக்காங்க, உள்ள பேரண்ட்ஸ் வரக்கூடாது, போன் அலோவ் பண்ணக்கூடாது, கேம்பஸ்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு நிறைய வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜுக்கு போங்க, என்ட்ரன்ஸ் நல்லபடியாக அட்டன் பண்ணி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.